தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 24ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. முழு ஊரடங்கின் போது அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஓடாது. ஆட்டோ டாக்ஸிகள் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிற கடைகளை திறக்க அனுமதி கிடையாது. டாஸ்மாக் மதுக்கடைகள் திறக்கப்படாது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை வழங்க மட்டும் அனுமதிக்கப்படும். தேநீர் கடைகள் நண்பகல் 12 மணி வரை இயங்கலாம். உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை. சாலை உர கடைகளுக்கு அனுமதி கிடையாது. முடித்திருத்தும் கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரை இயங்கும். பெட்ரோல் நிலையங்கள் முழுமையாக இயங்கும். அம்மா உணவகங்கள் வழக்கம் போல செயல்படும். திருமணங்களில் 50 பேரும் இறுதிச் சடங்குகளில் 20 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு அனுமதி இல்லை. குடமுழுக்கு மற்றும் திருவிழா நடத்த அனுமதி இல்லை. அனைத்து தனியார் அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மருத்துவம், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. முழு ஊரடங்கு அமலுக்கு வருவதால் தமிழகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.